வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீட்ரூட் பொரியல் பண்ண போகிறோம். 200 கிராம் பீட்ரூட் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். துருவி எடுக்கக்கூடாது, கட் பண்ணி தான் எடுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் 1, மல்லித்தழை கருவேப்பிலை எடுத்திருக்கேன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ தாளிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போடலாம். 1 டீஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், வதங்கிருச்சு. இப்போ பீட்ரூட் சேர்த்தலாம். தேவையான அளவு உப்பு, இதில் மிளகாத்தூளும் மல்லித்தூள் சேர்த்தலாம். பீட்ரூட் வேக தண்ணி ஊற்ற தேவையில்லை, இருந்தாலும் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் போட்டிருக்கோம் இல்லையா, அது வேகிறதுக்காக மட்டும் கொஞ்சமாக இது போல் தண்ணி தெளிச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி தான் தெளிக்கணும். தண்ணி தெளித்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கிளறி விடலாம். இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருக்கேன். அப்பப்போ இது போல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு காய் வேகிறதுக்கு கரெக்டான டைம் சொல்ல முடியும். ஒவ்வொரு காயை பொறுத்தும் ஒவ்வொரு நேரம் மாறுபடும். அதனால் அப்பப்போ நம்ம எடுத்து கிளறி விட்டு வெந்துருச்சான்னு பார்த்துக்கணும். கிளறி விட்டாச்சு, மறுபடியும் மூடி வச்சிடலாம். 1 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தழை போட்டுடலாம். தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாம். மல்லித்தழை போட்டு கலந்தாச்சு. இப்போது பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்திக்கு, சாப்பாட்டுக்கெல்லாம் சைடிஷாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது போல் பீட்ரூட் பொரியல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.